விக்கிரவாண்டி தொகுதி தேர்தலுங்கிறது ஒரு ஜனநாயக நேர்மையற்ற தேர்தலாக அரசு இயந்திரங்களால் நடத்தப்படுது அல்லது கேட்பாரற்று இந்த மண்ணில் என்னென்னலாம் கீழ்த்தரமான வேலைகளை அதுவும் குறிப்பாக திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளும் நடத்த முடியுமோ அது நடத்துறத வேடிக்கை பார்க்கறதுங்கிறது இது வந்து ஒரு நேர்மையற்ற ஒரு அறமற்ற செயல். இன்னைக்கு கிட்டத்தட்ட திமுக 75 கோடியும் அதிமுக 75 கோடியும் இன்னைக்கு கார்களில் வச்சு சுத்திக்கிட்டு அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஒன்றிய செயலாளர்கள் இந்த ரெண்டு பக்கமுமே திமுக அதிமுக ரெண்டு பக்கமுமே இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பட்டுவாடா செய்யறதும் பரிசு பொருட்களை கொடுக்கறதும் இதை வந்து தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கறதுங்கிறது இது வந்து ஒரு ஜனநாயக நாடு அல்ல, இது ஒரு ஜனநாயக சுடுகாடுங்கிற ஒரு நிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டுனா இங்க நடக்கிற இந்த கூத்துகள் தான். மரியாதைக்குரிய இல சுப்பிரமணியன் ஆட்சி மாவட்ட விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள்ட்ட இது அத்தனையும் நாங்கள் எடுத்துட்டு வந்து சொன்னோம். சாமானியர்கள் வந்தா அவர்களுடைய வாகனங்களை சோதனை செய்து காவல்துறை, ஆனா முதலமைச்சர் வண்டியிலையும் அமைச்சர்கள் வண்டியிலையும் திமுகவுடைய முக்கியமான மந்திரிகள் வண்டியிலையும் அதாவது மத்திய எம்பிக்கள் வண்டியிலையும் பணம் கொள்ள கொள்ளையாக மூட்டை மூட்டையாக பணம் வந்துகிட்டே இருக்கு. அதை யாருமே தடுக்கல. நான் சொன்ன 150 கோடி உள்ள இருக்கு, தேடுதல் வேட்டை நடத்துங்க, பணத்தை அபகரிச்சு அரசாங்க கஜானாவுக்கு எடுத்துருவாங்கன்னு மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொன்னேன். அந்த பணம் எங்களுக்கு தெரிஞ்சு இப்ப வரல, முன்னாடி வந்திருந்தா நாங்க என்ன செய்யறது அப்படின்றாரு. அப்ப இதை யாராவது சுட்டி காட்டணும், கண்டுபிடிச்சு தரணும், பணம் இருக்குங்கிறத அவங்களுக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே தெரியும், பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஓட்டுக்கு பணம் கொடுத்துதான் ஓட்டை வாங்கி இந்த மக்களை மறுபடியும் கொள்ளையடிக்கணும்னா 50 ஆண்டுகளாக ஆண்ட இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொஞ்சம் கூட வெட்கம் இல்லையா? இது எவ்வளவு கேவலம் கெட்ட நிலை. 50 வருஷமா நீங்க நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா புதுசா நாங்களெல்லாம் வந்து இங்க நிக்க முடியுமா? 50 வருஷமா நீங்க நேர்மையா நடந்திருந்தா இந்த மக்களுக்கு இந்த மக்கள் முன்னேற இங்க எங்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு தூக்கு போட்டு 10க்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகள் செத்துருக்கு, டாக்டருக்கு படிக்க முடியாம இப்படி ஒரு மோசமான நிலைக்கு கொண்டுட்டு வந்து இதுக்கெல்லாம் போராடின எங்களை நீங்க வந்து சிறை தண்டனை கொடுக்கறது, ரத்தம் சிந்த வைக்கிறது, மீதம் இருக்கிற எங்களுடைய உரிமைகளுக்காவது நாங்கள் காக்க இந்த மண்ணில் நிற்கிறோம், நாங்கள் எவ்வளவு இழந்து நிற்கிறோம், இந்த மண்ணில் இழப்பை இனி ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு இங்க ஓட்டு கேட்டு வரோம். ஆனால் எந்த தகுதியும் இல்லாதவர்கள் கொள்ளையடிப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டவர்கள் இவர்கள் இங்க வந்து கூச்சம் இல்லாத பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்க வந்திருக்காங்க. இதையெல்லாம் எங்கள் மக்கள் புரிஞ்சுக்கணும், இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் உடனடியாக தடுத்து நிறுத்தணும். இல்லாட்டி போனா இந்த கொள்ளை கூட்டங்களுக்கு இவர்களே துணை நின்றதாக அர்த்தம். அப்ப ஒரு ஜனநாயக ஒரு ஆட்சியை கொண்டு வர அல்லது ஒரு சட்டமன்ற வேட்பாளரை கொண்டு வரதுக்கு இந்த அரசு இயந்திரங்கள் எல்லாம் துணை நிக்குதா? தேர்தல் ஆணையம் துணை நிக்குதா? அரசு அதிகாரிகள் துணை நிக்கிறாங்களா? அல்லது இந்த மண்ணில கொள்ளை கூட்டம் தான் இந்த ஒரு மாவட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வரணும்னு இவர்கள்லாம் கூட்டணி வச்சு வேலை செய்கிறார்களா? அதனால அரசு இயந்திரங்களும் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் மேற்பார்வையாளராக வந்திருக்கிற அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் மிஸ்டர் சாகு தமிழ்நாடு தேர்தல் அதிகாரியும் உடனடியாக இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதை நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்கள் தேர்தலில் நிற்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்கள் அத்தனை பேரையும் எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டியது இருக்கும். நாங்கள் ஜல்லிக்கட்டுக்காக எப்படி நின்னோம்னு எல்லாருக்கும் தெரியும், கத்திப்பற பாலத்தில் எப்படி நின்று போராடணும்னு தெரியும். அத்தனை பேரையும் அம்பலப்படுத்த அவமானப்படுத்த மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டியது இருக்கும். அரசு இயந்திரங்கள் திருந்திக்கணும், அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் தங்களை திருத்திக்கணும். உங்களுக்கு நேர்மை இருந்தா துணிவு இருந்தா 1 ரூபா கூட பணம் கொடுக்காம இந்த தேர்தலை சந்திங்க. எங்களை போல முடியலையா? இனிமே இவ்வளவு கொள்ளையடிச்சது போதும்னு உங்க வீட்டை நோக்கி திரும்பிக்கீங்க, ஓடிடுங்க. அதுபோல நேர்மையற்ற அரசு அதிகாரிகள் இருந்தா வெட்கம் கெட்ட இந்த செயலுக்கு துணை போகாம நேர்மையா நில்லுங்க, இல்லாட்டினா ராஜினாமா பண்ணிட்டு போங்க. இப்படி ஒரு எங்களுடைய வரி பணத்தை கொடுத்து இப்படி எல்லாம் நீங்க இயங்கணும்னு தான் நாங்க வந்து எங்களுடைய மக்கள் உங்களுக்கு ஓட்டளித்தாங்களா அல்லது எங்கள் வரி பணத்துல உங்களுக்கு சம்பளம் வருதா? தங்களை திருத்திக்கிறது நல்லது,
நேர்மையாக வாழறதுதான் இந்த இந்த உலகத்துல உன்னதமானது, உயர்ந்தமானது, உயர்ந்தது. கீர்த்தனமாக வாழறதுங்கிறது சாவுக்கு சமமானது. தங்களை திருத்திக்கிட்டும் சம்பந்தப்பட்டவர்கள் நாங்கள் இதே நேர்மையோட, இதே உறுதியோட இந்த மண்ணினுடைய, எங்களுடைய மக்களுடைய உரிமைக்காக உயிரை கொடுக்கவும் நாங்கள் ஓட்டுக்காக போயிட்டு இருக்கோம். அதனால இது இந்த மண்ணை அழித்தவர்களுக்கும் இந்த மண்ணை காக்க நினைக்கிறவர்களுக்கும் இடையில நடக்கிற போட்டி. இந்த போட்டியில நாங்களே வெல்வோம்.